ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அடுத்த வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் நெல்லிக்காய் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஜூஸ் தான் போட போகிறோம். நெல்லிக்காய் வந்து இப்போ மட்டும் இல்லை, சங்க காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அவ்வையாருக்கு அதிகமான கொடுத்தது நெல்லிக்கனி தான், அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த நெல்லிக்கனியை தான் இன்றைக்கி நம்ம வந்து ஜூஸாக போட்டு பிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம தோட்டத்தில் வந்து சின்ன நெல்லிக்காய் பறிச்சிருந்தோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மரத்தில் தான் பறிக்க போகிறேன். பாருங்கள், நிறைய காய்ச்சிருக்கு இந்த வருஷம். நான் இன்றைக்கி இந்த நெல்லிக்காய் யூஸ் பண்ணி தான் ஜூஸ் போட போகிறேன். உங்களுக்கு வீட்டில் சப்போஸ் அவைலபிளாக இருந்துச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்க நெல்லிக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்குற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போன வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளையோட கொஞ்சம் பறிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா எட்டி பறித்தா கொஞ்சம் தான் பறிக்க முடிஞ்சது, சின்ன சின்ன கிளையில் மடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த கிளையில் இருந்தாலும் நம்ம பறிச்சிக்கலாம். தானாக விளைஞ்சு தானாக காய்க்க நெல்லிக்காய்க்கு தனி சுவை இருக்குது தான். நீங்கள் தான் கடையில் வாங்கி சமைச்சாலுமே வீட்டில் காய்க்கிற நெல்லிக்காய் மாதிரி அந்த டேஸ்ட் வராது உங்களுக்கு. இது நாட்டு நெல்லிக்காய், இது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, ஜூஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இப்போ நெல்லிக்காயை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்து ஜூஸ் போடுறதுக்காக இந்த கோடு கூட திருத்தி பார்த்திங்க நெல்லிக்காய், அதை வந்து கரெக்டாக கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள், ஈஸியாக கட் பண்ண வந்துடும் உங்களுக்கு. நெல்லிக்காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எனக்கு ரெண்டு ஃப்ளேவரில் ஜூஸ் போட போகிறோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் போட்டு பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி வச்சு ஒன்றும் புதினா வச்சு ஒன்றும் போட்டுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெல்லிக்காயை போட்டுக்கலாம். இது கூடவே இஞ்சி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சி தந்துடுவோம். இதை நம்ம பாருங்க, நல்லா திக்காக அரைச்சாச்சு. நம்ம இதை வடிகட்டிக்கலாம். கரண்டி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடும். உங்களுக்கு சக்கரை மட்டும் தான் இருக்குது, ஜூஸ் எல்லாம் கீழே இறங்கிடுச்சு. திக்காக இருக்கும் இந்த ஜூஸ், இப்படியே குடிக்கக்கூடாது. நம்ம டைலூட் பண்ணி தான் குடிக்கணும், தண்ணி சேர்த்து தான் நம்ம இந்த ஜூஸை நம்ம குடிக்கணும். நீங்கள் ஜூஸை திக்கான ஜூஸை நீங்கள் பாட்டில் ஊற்றி வச்சுக்கூட, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்போது தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். இதை புதினா போட்டு ஒன்று வச்சு எப்படி ரெடி பண்ணுறது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி சேர்க்குறேன், நிறைய சேர்க்கல, கொஞ்சமாக சேர்க்குறேன். நெல்லிக்காய் வந்து புளிப்பு தன்மை தரும், லேசாக கொஞ்சம் காரம் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி சேர்க்குறேன். இதை நம்ம நல்லா தண்ணி வைத்து நல்லா அரைச்சிக்கலாம். அதை வடிகட்டிக்கலாம். நல்லா இஞ்சி வருவத்தில் டீ காஃபி போல ஜூஸ் குடிக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இதுவும் திக்காக தான் இருக்குது, இதையுமே நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு வேணுங்கும் போது நீங்கள் டைலூட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இஞ்சி போட்டு அரைச்சி நெல்லிக்காய் ஜூஸும் புதினா போட்டு நெல்லிக்காய் ஜூஸும் ரெடி ஆச்சு. இப்போ திக்காக இருக்க நம்ம டைலூட் பண்ணிக்கலாம். இதை பாதியெல்லாம் கொடுத்தோம்னா போதும், மீதிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாதி அளவுக்கு இப்போ நான் சால்ட்டு தான் ஆட் பண்ணி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் சுகர் இல்லைன்னா தேன் அந்த மாதிரி வேணும், அதில் ஜாகரி இல்லை நாட்டுச்சக்கரை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது ரெண்டு ஃப்ளேவரில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அன்புடன் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.